ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸில் கொழுக்கட்டை. அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க பார்ப்போம். இது பாருங்கள் சாதம், இது வந்து 2 கப் அளவுக்கு இருக்கும் சாதம், பழைய சாதம் இது. அடுத்தது இது சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலையும் சீரகமும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கீரி போட போகிறேன். கொத்தமல்லி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இந்த சாதத்தை அதை அரைச்சி கொண்டு வந்து இந்த உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் அரைச்ச பேஸ்ட்டு, அது 1 டீஸ்பூன் அதில் போட்டுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதை போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளித்து அதையும் அதில் போட்டுன்ட்டேன். தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையலாம். தண்ணியே விட்டுக்க வேண்டாம். அந்த சாதத்தில் இருக்கிற ஈரப்பசையவே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவின்ட்டு, கையை அலம்பிட்டு வந்துட்டு எண்ணெய் தடவின்ட்டு இந்த பாருங்கள் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அதை நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த கொழுக்கட்டை வந்து 2 விதமாக காமிக்க போகிறேன். வயசானவாளுக்கு வேக வச்சு சாப்பிட்ற மாதிரியும், யங்ஸ்டர்ஸுக்கு அதை பொறிச்சு சாப்பிட்ற மாதிரியும் காமிக்க. வந்து பாருங்கள் எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் மூங்குற அளவுக்கு அந்த கொழுக்கட்டையை நான் போட போகிறேன். போட்டுட்டு அது வந்து 3 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து வெந்து ரெடி ஆகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், அதில் எவ்வளோ கொள்ளறதோ அந்த கடாயில் அந்த அளவுக்கு போட்டுட்டு அதை பாருங்கள் மூடி வச்சுடுறேன். இப்போ இன்னொரு அடுப்பில் எண்ணெய் ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்டுருக்கு. இப்போது அதில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த கொழுக்கட்டையை அதாவது ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டு இருக்கும்போது, அதாவது புகை லைட்டாக புகை வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது, இந்த மாதிரி பாருங்கள் இந்த சூட்டில் இருக்கும்போது அந்த கொழுக்கட்டையை போட்டுடணும். இப்போது நான் 2 மாதிரியும் காமிக்கிறேன். இது வந்து யங்ஸ்டர்ஸ் டேஸ்ட்டுக்கு, அது வந்து பெரியவா டேஸ்ட்டுக்கு. ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனால் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு. அதனால் இதை 2 விதமாகவும் செய்யலாம். பழைய சாதத்தை தூக்கி கொட்ட வேண்டாம், குழந்தைகளை பழையது சாப்பிடணும் சொல்ல வேண்டாம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு பழையது சாப்பிடவே பிடிக்கிறது கிடையாது. அதனால் பழையது சாப்பிடவே கொடுக்க வேண்டாம். ஒரு நியூ ஐட்டமாக பண்ணி கொடுத்துடலாமே. ஆக மொத்தம் விற்கிற விலைவாசிக்கு பொருளெல்லாம் தூக்கி கொட்டாமல் இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணினோம்னாக்க ஆற்றுலேயும் செலவழிஞ்சிடும். எல்லாருக்கும் காத்தால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு புது ஐட்டமாகவும் இருக்கும். இந்த பாருங்கள் கொஞ்ச நாள் வெந்ததுக்கப்புறம் தான் அதை கலரி விடணும். போட்ட நாளைக்கும் கலரக்கூடாது. ஸோ கொஞ்சமாக கொஞ்ச நாளைக்கு வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே இந்த தண்ணியில் இருக்குது பார்த்தீங்களோ, அது மிதக்கணும். இப்போ முழுகி தான் இருக்குது, அதனால் மூடி வச்சிட்டேன் கலரி விட்டுட்டு. அது வந்து அந்த கொழுக்கட்டை வந்து அந்த தண்ணியில் பாருங்கள் மிதக்கிறதா. இப்போ அதை தண்ணியிலேருந்து வடித்து நான் எடுத்துடுறேன் தட்டில். எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இது பொரிச்சிருக்கோம். இது நல்லா டார்க் ப்ரௌனாக பண்ணியிருக்கேன்.
இது ரெண்டு கலராக பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஆக்சுவலி என்னோடய சன்னுக்கு இந்த டார்க் ப்ரௌனாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட் ப்ரௌனாக பொன் நிறத்தில், லைட்டு பொன் நிறத்தில் அடுத்த வீடில் எடுத்து காமிக்கிறேன். அதுதான் என்னோடய பையனுக்கு பிடிக்கலை, ரொம்ப ஒன்றும் பிடிக்கலை. பட் டார்க்காக பண்ணினது பிடிச்சிருந்தது. நானும் பயந்துட்டேன், ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற ட்ரை தான். ஸோ அதுக்கு நடுவில் அது வேகட்டும். இப்போ இங்கே கடாயில் எண்ணெய் வச்சு பெருங்காயம் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சுட்டு அதில் இந்த பச்சை மிளகாய் காமிச்சு பாருங்கள், அதை நீட் நீட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த கொழுக்கட்டையை போட்டுடுறோம். வேக கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் போட்டுடுறோம். போட்டுட்டு இது பாருங்கள் இப்படி குலுக்கிக்கிறோம். கரண்டி போட்டு கலர் வேணாம், இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுப்போங்க. இப்படி ஷேக் பண்ணிட்டு அந்த தாளிப்பெல்லாம் அதில் ஒட்டிக்கோணுன்னா ஸோ இந்த ஸ்டே இந்த கொஞ்சம் நமக்கே ஒரு பதம் தெரியும். இதை பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் அதில் தூவி விட்டுடுறேன். நல்லா காரசாரமாக வேணுங்கிறவா லைட்டாக நல்லா தூவிக்கோங்க, காரம் ரொம்ப வேணாங்கிறவா லைட்டாக தூவிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த பாருங்கள் இப்படி பிரட்டி எடுத்துடணும். இப்போ நம்மளோட பாயில்டு ஸ்டீம்டு சொல்லணும், பாயில்டுங்கிறத விட ஸ்டீம்டு கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம வந்து அடுத்தது அங்கே எண்ணெயில் பொரிஞ்சுட்டுருக்குல்ல அதை பார்க்க போகலாம். இந்த பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் வந்துடுதா. இதை கொஞ்சம் கலரி விடலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டார்க் கலர் ஆகட்டும். ரெடி ஆகிடுத்து இதையும் எடுத்துடலாம். இந்த பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் காமிச்சுட்டுருக்கேன் நம்ம கொழுக்கட்டை இப்போ ரெடி சாப்பிட்றதுக்கு. இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.